ஹாய் சில்லக்குட்டீஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 இயர்ஸ் பேபிக்கு ஃபுல் ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டின் ஃபேப்ரிக். ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. ஸோ பிரிண்டட் சாட்டின் ஃபேப்ரிக் தான் இது. மீட்டர் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்ன்னு நான் வந்து 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ 6 இயர்ஸ் பேபிக்கான மெஷர்மெண்ட் இது. இது மோஸ்ட்லி இது 5 to 6 இயர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணி போடலாம். சில சேஞ்சஸ் மட்டும்தான் ஆகும். செஸ்ட்டு, ஹிப் அந்த மாதிரி மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ டோட்டல் ஃப்ராக்கோட ஹைட் வந்து நான 36 இன்ச்சஸும் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். எதுக்காகன்னா நம்ம ஷோல்டர் கீழே மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ மொத்தமாக 38 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க ஹைட்டு. செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ டிவைடட் பை 4 போட்டால் 6 இன்ச்சஸ். ப்ளஸ் வந்து 1 இன்ச் எதுக்காக விட்டுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கேன். பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து 2 இன்ச்சஸ் கூட தாராளமாக விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிப் போர்ஷனும் அப்படி தான், 22 இன்ச்சஸ் இருந்தது. அது டிவைடட் பை 4 போட்டால் 5.5 வந்துச்சு. ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக. நெக்ஸ்ட்டு ஆம்போல் வந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நெக் வித் வந்து 2.5 இன்ச்சஸும், ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பேக் நெக் வந்து 1.5 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு போட் ஷேப் நெக் கூட வச்சுக்கலாம், க்ளோஸ்டு நெக் மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நெக்கோட ஹைட் எல்லாமே கம்மியாகும். நெக்கோட வித் வந்து கொஞ்சம் அகலமாக எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 மடிச்சுக்கணும். 4 மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கீழே பிசுறு பார்க்கறதுக்காக நான் வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா நான் வந்து 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ டாப் போர்ஷன் ஹைட் வந்து 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 12 இன்ச்சஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கம்மியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹிப் கிட்ட வரும், அதனால 12 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்கோட வித் வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து க்ளோஸ்டு நெக்குன்றதுனால நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன், நீங்கள் நெக்கு சப்போஸ் கொஞ்சம் ப்ராடாக வைக்க போகிறீங்க கீழே இறக்கி அப்படின்னா இதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஆம் போல் வந்து 4.5. எதுக்காகனா இது வந்து ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் தான், ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ 4.5 இன்ச்சஸ் வந்து ஆம் போல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, நான் 6+1 எடுத்தலையா, ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஆம் போல் ட்ரா பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ரெடியோ அதை மார்க் பண்ணிவிட்டு தான் ஆம் போல் ட்ரா பண்ணணும். ஸோ என்னோடய ரெடி பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். அதை மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஆம் போல் வந்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆம் போல் ட்ரா பண்ணும்போது உங்கள் மெஷர்மெண்ட் எவ்வளோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிப்புக்கு வந்து நம்ம என்ன அளவு கொடுத்தோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ பேபி வந்து என்ன ஹைட்டு செஸ்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ் மட்டும்தான் ஆகும். மற்றபடி வந்து மெஷர்மெண்ட்டில் அவ்வளோவா சேஞ்சஸ் எதுவும் ஆகாது. ஸோ இப்போ வந்து நெக்கோட ஹைட் வந்து 2.5 இன்ச்சஸ் இல்லையா, ஃப்ரண்ட் நெக் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும்போது பேக் போர்ஷனை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து கட் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஃப்ரண்ட் நெக் வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்து கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பேக் போர்ஷன் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து ஹைட் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பேக் நெக்குமே கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக் மேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் போடும்போது எதுவுமே வேஸ்ட் ஆகாத மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எடுத்துருக்கதே 2 மீட்டர்ஸ் தான். ஸோ வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம கிளாத் பத்தாமல் போகும். ஸோ மோஸ்ட்லி வேஸ்ட் ஆகாத மாதிரி எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அம்பர்லா டைப் தான் கட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ வந்து நம்மக்கிட்ட இருக்க மீதி இருக்க கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை வந்து கோன் ஷேப்க்கு வந்து போட்டுக்கோங்க. ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நான் வந்து போட்டுட்டேன். அதை வந்து ஹிப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக மேலே போட்டு நம்ம ஹிப் போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுக்க வேணாம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் கிட்டத்தட்ட நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கர்வை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கர்வை ட்ரா பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும். ஸோ சென்டரில் வந்து 1/2 இன்ச் இறக்கிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்க்கு வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற இறக்க எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கர்வை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்கும், உங்களுக்கு எதுவுமே பத்தாமலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஹைட். ஸோ கீழே ஹைட் பார்த்திங்கன்னா 26, ஏன்னா 12 இன்ச்சஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ 38 12 இன்ச்சஸ் போனுச்சுன்னா பேலன்ஸ் 26 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணும்போது இன்ச்டே இப்போ நகர்த்தி நகர்த்தி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஒரே இடத்துல வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஏற்ற இருக்கும், கண்டிப்பாக வரும். ஸோ இன்ச்டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி 26 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி தான் நகர்த்தி நகர்த்தி மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இன்ச் டேப்பை கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை ட்ரா பண்ணிவிட்டு நாம் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்க போர்ஷன் ரெடி ஆகிடும். நான் வந்து இது கீழே வந்து லைனிங் எதுவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை, ரெண்டாவது ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த கிளாத். அதனால் நான் வந்து கீழே இருந்து லைனிங் கொடுக்கல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அம்பர்லா ஷேப்க்கு நமக்கு வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளார் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டிச் பண்ணி போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா டாப் போர்ஷனுக்கு. ஸோ நல்ல பக்கத்தை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பில் நான் பார்த்திங்கன்னா கெட்ட பக்கமும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அடித்து ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி பேக் போர்ஷனையும் கெட்ட பக்கம் வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு, வேறு எதுவுமே நம்ம பண்ணல, நெக்கெலாம் இன்னுமே ஸ்டிச் பண்ணவே இல்லை. இப்போ பேக் போர்ஷன் வந்து நான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜிப் அட்டாச் பண்ணுறது வந்து உங்களோட சாய்ஸ் தான். வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு நெக், அதனால் ஸோ பாப்பாங்களுக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல்லாகவே ஜிப் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு பேக் போர்ஷனை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பிசுறு தெரியாத மாதிரி உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோன்னா பேக் நெக் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ பேக்கில் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் ஃபோல்ட் பண்ணுறத டபுளாக ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கரெக்டாக அந்த கார்னரில் வரா மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து அது மேலே வந்து ஜிப் தெரியாத மாதிரி அது மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே கரெக்டாக கார்னர் வரும்போது ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து சிங்கிள் ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜிப் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக சிங்கிள் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் எதுவும் ஜிப்பில் படாத மாதிரி எக்ஸாக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா போடும்போது ஒரு ஒரு வாட்டியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அதை வந்து கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச் மேலே தூக்கி வச்சு அந்த கார்னர்லேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போடும்போது திரும்ப திரும்ப செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கிளாத்தோ ஏதோ ஒன்று அது மேலே பட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஜிப் போடும் போதெல்லாம் கண்டிப்பாக எதாவது ப்ராப்ளம் வரும். 2-3 times யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஜிப்புமே வேஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஜிப் அட்டாச் பண்ணதே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜிப் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது ஜிப்பை உள்ளே தள்ளிட்டு கட் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே கட் பண்ணிவிடுவோம். அந்த மிஸ்டேக்கை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஸோ ஜிப்பை வந்து உள்ளே தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் வச்சு நெக்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா கிராஸ் பீஸ் வச்சு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வச்சு பேக் நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நெக் வந்து ஃபினிஷிங் இப்படி தான் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அர்க்கத் போட்டுட்டு டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து பாட்டம் போர்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து இது மாதிரி மேலே போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதோட நல்ல பக்கமும் இதோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ வந்து டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி மேலே மேலே வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் பார்த்திங்கன்னா ஒரு 2 தையலாவது மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. தையல் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு வராது. இல்லைனா வந்து நீங்கள் போடும்போது வாஷ் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தையல் வந்து ஒரு 2 தையலாவது கன்ஃபார்மாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனையும் இன்னொன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதையுமே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும் அதோடய அவுட்லுக்கு. இதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையுமே வந்து இங்கே பாருங்கள் ஃப்ளேர் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக வேறு இருக்கா, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்டிச் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதோட ஷோல்டரை வந்து நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஆம்போல் வந்து ஸ்டிச் பண்ணும். ஸோ ஆம்போல் வந்து கிராஸ் பீஸ் எடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஆம்போலுக்குமே கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆம்போலையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே கிராஸ் பீஸ் எடுத்து எடுக்கிறோன்னா அப்போ தான் வந்து நமக்கு டேர்னிங்லாம் ரொம்ப கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டேர்ன் பண்ண முடியாது, ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக இருக்கும். ஸோ அதனால கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அர்க்கத் போட்டுட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா பிசுறு எல்லாமே நமக்கு உள்ளுக்காக போயிடும். ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஆம்போல் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி ரோப் கட்டுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அதுவும் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் இருக்க மாதிரி எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கடைசியில் வரும்போது கிராஸை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நாட்லாம் திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக தொடப்ப குச்சி வச்சு கூட திருப்பிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வச்சு திருப்பிக்கோங்க. இப்போ நான் நாட் திருப்புகிற அந்த நீடில் வச்சு இதை வந்து டர்ன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத டர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை எப்படி வச்சு அட்டாச் பண்ணணும், சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, சைடு ஜாயின் பண்ணும்போது அதை வந்து இந்த மாதிரி உள்ளுக்காக வச்சு வெளியில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ உள்ளுக்காக தான் இருக்கணும் ஃபுல் கிளாத்துமே, அந்த மாதிரி வச்சு இந்த உங்களுக்கு புரியும் நினைக்க பார்க்கும் போதே. ஸோ இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணும் போது கரெக்டாக வரும். ஸோ வந்து உள்ளுக்காக வச்சு வெளியில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நல்ல பக்கத்தில் வந்து அந்த நாட் வந்து இருக்கா மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டுவிட்டேன் பாருங்கள், ஒரு சைடு தையல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு வைக்கிறது நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நாட் கயிறை நல்ல பக்கம் இருக்க அந்த கிளாத் மேலே வச்சு இன்னொரு கிளாத்தை அது மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட்டுமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் சைடில் அப்படின்னா ஃப்ராக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபீஸ் ப்ளஸ் வந்து லைனிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் தான் எடுத்தேன், 15 ரூபீஸு. ஸோ 215 ரூபீஸில் சூப்பரான ஒரு ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கீழே வந்து நம்ம மடித்து தச்சுக்கலாம். ஸோ மடித்து தச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட அவுட்லுக் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போடும்போது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.